காய்ஸ், இந்தியன் ஆர்மியில் அக்னிவீர் திருச்சி ஏஆர்ஓ, ஓகேங்களா? ஸோ தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய திருச்சி ஏஆர்ஓக்கான டெஸ்ட் பேட்ச் தான் இப்போ சேல் போயிட்டுருக்கு. ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச்சில் எத்தனை கொஸ்டின், எத்தனை டெஸ்ட் இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா 25 டெஸ்ட் இருக்க போது, இதனுடைய ப்ரைஸ் வந்து 500 ருபீஸ் தான். அது மட்டும் இல்லாமல் எங்கள் அகாடமி சார்பாக இந்தியன் ஆர்மிக்கான டெக்ஸ்ட் புக்கும் சேலில் இருக்குது. ஸோ சோல்ஜர், ஜிடி, ட்ரேட்ஸ்மேன், டெக்னிக்கல் அண்ட் கிளர்க்கு, எல்லா ஸ்டோர் கீப்பர், எல்லா எக்ஸாம்ஸ்க்கான சிலபஸும் அந்த புக்ஸில் கவர் ஆகிருக்கும். ஸோ அது உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி தான். அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 250 ருபீஸ். ஸோ ஆர்டர் வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஜிகே தான், எஸ்எஸ்சி ஜிடிக்கான ஜிகே தான் பார்க்க போறோம். ஸோ உங்களுடைய கிளாஸ் 1 இது, ஓகேங்களா? ஸோ லாக்டவுன் கிளாஸ் 1. ஆன்சர்ஸ்லாம் வந்து நாங்கள் மார்க் பண்ணியே வச்சிருக்கேன். ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுக்குறேன். எக்ஸ்ப்ளனேஷன்ஸை கவனமாக லிசன் பண்ணிட்டே வாங்க. ஸோ நிறைய எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸை நான் கொடுத்துட்டே வரேன் ஒவ்வொரு கேள்வி படிக்கும் போது. இது மாதிரி இதில் சம்மந்தப்பட்ட இன்னும் சில பார்க்கலாம், இது சம்மந்தப்பட்டது இன்னும் சில பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரேன். ஸோ அதே மாதிரி இதனுடைய PDF வந்து வீடியோ முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு டெலகிராமில் ஷேர் ஆகும். டெலகிராம்லேருந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க சேஃபாக, ஓகேங்களா? ஸோ 25 questions இருக்கு, ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணிடலாம். டெங்கு ஃபீவர் இஸ் காஸ்ட் பை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. டெங்கு ஃபீவர்ன்றது எதனால வருதுன்னா எல்லாருக்குமே தெரியும், இது வந்து ஒரு வைரல் ஃபீவர் தான். ஓகே, அந்த வைரல் ஃபீவருக்கு காரணமாக அமையிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏடிஎஸ் வகை மஸ்கிட்டோ, ஓகேங்களா? ஏடிஎஸ் மஸ்கிட்டோன்னு ஒரு கொசு தான் வந்து இந்த டெங்கு ஃபீவரை ஏற்படுத்துது. ஸோ இது வந்து ஒரு பிரேக் போன் டிசீசஸ், இது ஒரு பிரேக் போன் ஃபீவர்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன காய்ச்சல் தான் அதிகப்படியான காய்ச்சலை ஏற்படுத்தி தரும். ஸோ இந்த ஏடிஎஸ் வகை மஸ்கிட்டோனால தான் இந்த டெங்கு ஃபீவர் ஏற்படும், அதுவும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா காரணமான மஸ்கிட்டோ வகை எந்த வகைன்னு உங்களை கேட்கலாம். இது வந்து ஒரு நார்மலான ஒரு ஹெல்த்தி பர்சனை கடிக்கிறது மூலமாக அந்த டெங்கு ஃபீவர் வந்து ஈஸியாக வந்து அட்டாக் ஆகுது. ஸோ அது டெங்கு ஃபீவர் எப்படி எது ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு வைரஸ் தான். ஸோ 4 வகையான வைரஸ், DENV1, DENV2, DENV3, DENV4. ஸோ இந்த 4 வகையான வைரஸ் தான் வந்து டெங்கு ஃபீவருடைய அறிகுறியே. ஸோ இந்த வைரஸ்க்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பண்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் வைரஸ் தாக்குனா கொஞ்ச நாள் தான் உங்களுக்கு ஜுரம் இருக்கும். ஸோ இரண்டாவது வகை வைரஸ் தாக்குனா கொஞ்சம் சிவியராக இருக்கும் ஜுரம், அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ DENV1 என்றது, இந்த DEN-ன்றது டெங்கு குறிக்குது, V-ன்றது வைரஸ் குறிக்குது. அதனாலே டெங்கு ஃபீவர் வந்து எதனால தான் காஸ்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வைரஸால தான், அது வந்துட்டு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ ரெண்டாவது க்வெஸ்சன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மில்கி வே எக்ஸ்டென்ஸ் த்ரூ ஏ டிஸ்டன்ஸ் ஆஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மில்கி வே வந்து எவ்வளோ தொலைவில் வந்து அது வந்து எவ்வளோ தொலைவு போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10^5 light-year தொலைவு போகும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் குவெஸ்டின். முதல்ல மில்கி வேனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ மில்கி வேன்றதுக்கு முன்னாடி லைட் இயர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, அதுதான் சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ லைட் இயர் அப்படின்னு பார்க்கும்போது, லைட் வந்து ஒரு வருஷத்துல, அதாவது இயர்னு சொல்றாங்கல்ல, ஒரு இயருக்கு கான்ஸ்டன்டா அது எவ்வளவு தொலைவு போகுமோ அதுதான் லைட் இயர். இப்போ லைட்டுடைய ஸ்பீட் இன் ஹேர் என்னன்னு சொல்லுவாங்கன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், 3×10^8 m/s. இதுதான் லைட், ஸ்பீட் ஆஃப் லைட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்பீட் ஆஃப் லைட். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் என்னவா இருந்திருக்கணும், ஏன்னா இதெல்லாமே உங்களுக்கு கேள்விதான். ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 332 m/s வந்து ஸ்பீட் ஆஃப் சவுண்ட். ரெண்டுமே முக்கியமான ஒரு டேட்டா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 3×10^8 m/s தான் வந்து லைட் கடக்கக்கூடிய ஒரு தொலைவு. இது வந்து ஒரு வருஷத்துக்கு சராசரியா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு தொலைவு கடந்து போதோ அதை தான் லைட் இயர் நம்ம சொல்றோம். ஸோ இந்த மில்கி வேவினுடைய அந்த எக்ஸ்டென்ஸ் த்ரூ டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10^5 light-year, ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு டேட்டாவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அதாவது ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஹேர் அண்ட் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் ஹேர் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? ஸோ அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோவிங் எலமெண்ட்ஸ் இஸ் மோ, அது மாதிரி நான் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். லைட் தான் வந்து மோஸ்ட் ஃபாஸ்டர், சவுண்டை விட அதுதான் ஃபாஸ்டர். அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோவிங் எலமெண்ட்ஸ் இஸ் மோஸ்ட் அபுண்டன்ட் இந்த எர்த் கிரஸ்ட். ஸோ எர்த் கிரஸ்ட்னா எடுத்துக்கோங்க, இல்லை எர்த்னா எடுத்துக்கோங்க, என்ன எலமெண்ட் அதிகப்படியா இருக்கு, ரொம்ப முக்கியத்துவமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் தான். ஸோ ஆக்சிஜன் தான் இப்போதைக்கும் பற்றாக்குறை நிறைய போயிட்டு இருக்கு கொரோனா வகை நோயாளிகளுக்கும் பாவம். ஸோ அந்த ஆக்சிஜன் தான் எர்த் கிரஸ்ட்ல அதிகப்படியா இருக்கக்கூடிய ஒரு தனிமம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சிஜனுடைய அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க கைஸ், ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆக்சிஜனுடைய அட்டாமிக் நம்பர்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அட்டாமிக் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேள்வியில் கேட்பாங்க, 8. ஸோ ஆக்சிஜனுடைய அட்டாமிக் நம்பர் என்ன, 8. ஸோ அதிகப்படியா, அதாவது ஆக்சிஜனுக்கு அடுத்து எது கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலிகான். ஆக்சிஜனுக்கு அடுத்து இது ஃபர்ஸ்ட் பொசிஷன், ஆக்சிஜனுக்கு அடுத்து கிடைக்கக்கூடியது சிலிகான். ஸோ இது செகண்ட் பொசிஷன். சிலிகானுடைய அட்டாமிக் நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா 14, ஓகேங்களா? சிலிகானுடைய அட்டாமிக் நம்பர் என்ன, 14. மூணாவதா எர்த் கிரஸ்ட்ல நமக்கு கிடைக்கக்கூடியது எதுன்னு பாத்தீங்கன்னா அலுமினியம். மூணாவதா கிடைக்கக்கூடியது எது, அலுமினியம். அலுமினியத்தோட அட்டாமிக் நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா 13. நான்காவதா நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா அயன். ஸோ அயனுடைய அட்டாமிக் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 26. ஸோ இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க கைஸ், நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா?
அடுத்தது விச் இஸ் த மேக்ஸிமம் லென்த் ஆஃப் எ டே ஆன் த போல்ஸ். துருவ பகுதிகளில் ஒரு நாளினுடைய அதிகப்படியான நீளம் எவ்வளவு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 6 மாதங்கள். ஸோ இதுக்கு ஒரு கதையே இருக்காது, பெருசாக சொல்லணும், ஸோ அதனால தான் நான் சொல்லலை. ஓகேங்களா? ஸோ துருவ பகுதிகளில் ஒரு நாள் மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கும், நமக்கு இப்போ 24 hours சொல்கிறல, அது மாதிரி அங்கே எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 6 months இருக்குமா. அடுத்தது த ஹையஸ்ட் வாட்டர் ஃபால் ஆஃப் த வேர்ல்ட் இஸ், அதாவது வந்து உலகிலேயே மிகப்பெரிய டாலஸ்ட், ஹையஸ்ட்ன்றதை விட டாலஸ்ட்னு சொல்லலாம். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஃபால்ஸ், சால்டோ ஏஞ்சல் ஃபால்ஸ் தான். ஸோ இது எந்த நாட்டில் இருக்குன்றதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, வெனின்சுலாவில் இருக்கு. ஓகேங்களா? இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெனின்சுலாவில் இருக்கு. ஸோ இதனுடைய ஹைட் எவ்வளோ அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 979 meters. ஓகேங்களா? 979 meters. ஸோ ரொம்ப ரொம்ப பெருசு, உலகத்திலே ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் வாட்டர் ஃபால்னா இதுதான். இதனுடைய ஹைட் 979 meters. எந்த இதில் இருக்குன்னா வெனின்சுலா, சால்டோ ஏஞ்சல் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. த கண்ட்ரி வித் த ஹையஸ்ட் டென்சிட்டி இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எது வந்து ஹையஸ்ட் டென்சிட்டியில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொனாக்கோ தாங்க. ஸோ எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஹையஸ்ட் பாப்புலேஷன் கேட்கல, இங்கே ஹையஸ்ட் டென்சிட்டி, அதாவது ஒரு சதுர கிலோமீட்டருக்கு ஒரு மக்களை அந்த அந்த கண்ட்ரியில் வாழக்கூடிய மக்களை நிரப்பி வச்சாங்கன்னா அடக்கிட்டு நிற்பாங்க பாருங்க, அதை தான் சொல்கிறாங்க. ஸோ மொனாக்கோ தான். ஸோ மொனாக்கோ இஸ் த ஹையஸ்ட் டென்சிட்டி, த கண்ட்ரி இஸ் த ஹையஸ்ட் டென்சிட்டி. ரெண்டாவதாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சைனா சொல்லக்கூடாது, சைனாவில் உள்ள மக்காவு அப்படின்ற ஒரு இடம் தான் வந்து செகண்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கு. ஸோ த கண்ட்ரி வித் த ஹையஸ்ட் டென்சிட்டி, ஃபர்ஸ்ட் பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா மொனாக்கோ. ஸோ அதே மாதிரி மொனாக்கோ தான் வேர்ல்ட்லேயே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்மாலஸ்ட் கண்ட்ரி. ஸோ அதுவும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, வேர்ல்ட்ஸ் செகண்ட் ஸ்மாலஸ்ட் கண்ட்ரியே எதுன்னு பார்த்தீங்கன்னா மொனாக்கோ. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஒர்க் அவுட் தரேன், வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ஸ்மாலஸ்ட் கண்ட்ரி எதுன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சா. ஓகேங்களா? ஸோ வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ஸ்மாலஸ்ட் கண்ட்ரி எதுன்றதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த க்வெஸ்சன், 7th question, த ஸ்மாலஸ்ட் யூனியன் டெரிட்டரி எதுன்னு கேட்குறாங்க. லட்சத்தீவு தான். ஸோ லட்சத்தீவுன்றது வந்து ஒரு யூனியன் பிரதேசம், அதுதான் இருக்கிறதே மிக சிறிய யூனியன் பிரதேசம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுன்னு சொல்லும் பொழுது நமக்கு இன்னொரு கேள்வி நார்மலாகவே மனசில் தோணணும், அப்போ பெரிய யூனியன் டெரிட்டரி எது சார், இது ஸ்மாலஸ்ட்னு சொல்லிட்டாங்க, இருக்கிறதுல சின்ன யூனியன் டெரிட்டரி லட்சத்தீவு, அப்ப லார்ஜஸ்ட் யூனியன் டெரிட்டரி எதுன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு மேலே எழுதுறேன் பாருங்க, அந்தமான் அண்ட் நிக்கோபார் தான் லார்ஜஸ்ட் யூனியன் டெரிட்டரி. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க, த ஸ்மாலஸ்ட் யூனியன் டெரிட்டரி இந்தியாவில் இருக்கிறதுல லட்சத்தீவு, லார்ஜஸ்ட் யூனியன் டெரிட்டரி வந்து அந்தமான் அண்ட் நிக்கோபார். அதே மாதிரி த ஸ்மாலஸ்ட் ஸ்டேட்டு லார்ஜஸ்ட் ஸ்டேட்னு இருக்கு இந்தியாவில் வந்து இருக்கும். ஓகேங்களா? லார்ஜஸ்ட் ஸ்டேட் அண்ட் ஸ்மாலஸ்ட் ஸ்டேட். ஸோ ஸ்மாலஸ்ட் ஸ்டேட் எதுன்னு பாத்தீங்கன்னா கோவா, லார்ஜஸ்ட் ஸ்டேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். ஓகேங்களா? ராஜஸ்தான். இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோம், இதுவும் நமக்கு தெரியும், தெரிஞ்சு வச்சுக்கணும், ஏன்னா அதுதான் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட்லையும் லார்ஜஸ்ட் டிஸ்ட்ரிக்ட், ஸ்மாலஸ்ட் டிஸ்ட்ரிக்ட், டிஸ்ட்ரிக்ட்லையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க கைஸ், ஏன்னா நோட்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ லார்ஜஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்கக்கூடிய கட்ச் அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட் தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லுவாங்க, குஜராத்தில் இருக்கக்கூடிய கட்ச். அதே மாதிரி ஸ்மாலஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் எதுன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய மாஹே, பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய மாஹே. ஸோ குஜராத் இந்த கட்ச் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குஜராத். இதை கூட உங்களுக்கு க்வெஸ்சன் கேட்கலாம், த லார்ஜஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் இன் இந்தியா கட்ச் இஸ் லொக்கேட்டட் இன் விச் ஸ்டேட் அப்படின்னு கேட்கலாம். ஸோ கட்ச் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்கு. ஓகேங்களா? இது எங்கே இருக்கு? பாண்டிச்சேரியில் இருக்கு மாஹே. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த லாங்கஸ்ட் ரிவர் டெல்டா ஆஃப் இந்தியா இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த நதியின் மூலமாக அதிகப்படியான பாசனங்கள் நடைபெறுதுன்னா கங்கை நதியின் மூலமாக தான், கிட்டத்தட்ட 350 kilometers வரையும் பாசனங்கள் நடைபெறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கங்கை தான் பெரியது. அடுத்தது, இன் இந்தியா த ஸ்டேட் விச் இஸ் வித் த லார்ஜஸ்ட் ஏரியா அண்டர் வெரி டென்ஸ் ஃபாரஸ்ட், அதாவது அதிகப்படியான காடுகளை கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு அடர்த்தியான காடுகளை கொண்ட ஒரு மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ். ஸோ அருணாச்சல் பிரதேஷோட கேபிட்டல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்டாநகர். ஸோ ஒரு ஒன்றத்தை பற்றி படிக்கிறோன்னா கூடவே அதனை பற்றி கேபிட்டல்ஸ் எல்லாமே படிச்சு வச்சுக்கிறது நல்லது. ஸோ மத்திய பிரதேஷனுடைய கேபிட்டல் என்னன்னு தெரியும் போபால், மகாராஷ்டிராவுக்கு என்னன்னு தெரியும் மும்பை, அண்ட் ஒடிஷாக்கு என்ன எல்லாமே நீங்கள் தான் வந்து எனக்கு சொல்லணும். ஓகேங்களா? எல்லாமே வந்து படிச்சு வச்சுக்கோங்க கூட சேர்ந்து. ஸோ ஒன்று ஒன்றுமே நமக்கு இம்பார்ட்டன்ட் இருந்தாங்க எல்லாமே. ஓகேங்களா? அடுத்தது, விச் அமங் த ஃபாலோவிங் நேஷனல் ஹைவேஸ் ஆஃப் இந்தியா இஸ் த லாங்கஸ்ட், எது இருக்கிறதே பெரிய நேஷனல் ஹைவே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. NH-44. ஓகேங்களா? NH-44 இதுதான் வந்து லாங்கஸ்ட் நேஷனல் ஹைவேன்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட இது எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 3745 kilometers. எத்தனை கிலோமீட்டர்? 3745 kilometers. இது எங்கேருந்து எது வரையும் கவர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகர்லேருந்து கன்னியாகுமரி, தெற்கே கன்னியாகுமரி, வடக்கே ஸ்ரீநகர். ஸோ இந்த இரண்டு ஏரியாவையுமே கவர் பண்ணும் இந்த நேஷனல் ஹைவே 3745. இப்போயே உங்களுக்கு ஒரு கேள்வி மனசில் எழுந்திருக்கணும், சார் லாங்கஸ்ட் சொல்லிட்டீங்க அப்போ ஸ்மாலஸ்ட் ஹைவே எது சார் அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா NH-47A இதுதான் வந்து ஸ்மாலஸ்ட் ஹைவே. இதனுடைய லெந்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5.5 kilometers தாங்க, கிட்டத்தட்ட 6 kilometers. கிட்டத்தட்ட 6 kilometers தான், இதுதான் இருக்கிறதுல ஸ்மாலஸ்ட் ஹைவே.
அப்ப லாங்கஸ்ட் ஹைவே வந்து NH44, ஸ்மாலஸ்ட் ஹைவே வந்து NH47A. அடுத்தது ஒரு டைம் கேப் பிட்வீன் டூ செஷன் ஆஃப் த பார்லிமெண்ட். பார்லிமெண்ட் வந்து இப்ப கூட்டம் கூடுறாங்கல்ல, பார்லிமெண்ட்ல ஒரு கூட்டம் கூடுறாங்க, குளிர்கால கூட்டம் அந்த மாதிரி எல்லாம் கூடுவாங்கல்ல, சோ அது எத்தனை மாசத்துக்கு மிகாமல் நடக்க வேண்டும் பாத்தீங்கன்னா 6 மாசத்துக்கு மிகாமல் நடக்கணும். அதாவது ஒரு கூட்டம் கூடி முடிச்சு அடுத்த 6 மாசத்துக்குள்ளேயே இன்னொரு கூட்டம் கூடணும் கண்டிப்பா. அப்பதான் வந்து நாட்டில் உள்ள நிலைமைகளை வந்து அவங்க எடுத்து பேசுறதுக்கு அது கரெக்டான ஒரு விஷயம். அடுத்து 12th question, the maximum age prescribed for election as president is, அதாவது ஒரு குடியரசுத் தலைவரா நீ போய் நிக்கணும்னா உனக்கு என்ன மேக்ஸிமம் ஏஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன்ல நிக்கணும், குடியரசுத் தலைவர் எலெக்ஷன் நிக்கணும்னா மேக்ஸிமம் உனக்கு என்ன ஏஜ் இருக்கணும்னா அந்த மாதிரி எந்த ஏஜுமே இல்ல மேக்ஸிமம்லாம். ஏன்னா குறைந்தபட்ச ஏஜ் தான் சொல்லியிருக்காங்க. குறைந்தபட்ச ஏஜ் என்ன இருக்கணும்னு பாத்தீங்கன்னா 35 வருஷம், இது தெரிஞ்சு வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். குறைந்தபட்ச வயசு என்னவா இருக்கணும், 35 வயசு இருக்கணும். ஆனா அதிகபட்ச வயசுன்னு அப்படின்னு ஒரு தீர்மானமே இல்ல குடியரசுத் தலைவருக்கு, எந்த வயசுல உள்ளவங்க என்ன குடியரசுத் தலைவரா இருந்திருக்கலாம். அடுத்தது ஹூ இஸ் நோன் அஸ் இந்தியன் பிஸ்மார்க், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்தியன் பிஸ்மார்க்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவர் தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்த உடனே அத்தனை பேர்களையும் கூட்டி ஒரு இந்தியாவுக்கு வரைவு குழுலாம் ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க. ஆனா அத்தனை பேரையும் சமாதானப்படுத்தி அத்தனை மாகாணங்களா பிரிஞ்சிருந்ததெல்லாம் ஒன்றிணைச்சார் ஓகேங்களா. அப்ப தைரியமான ஒரு முடிவு எடுத்தார், இந்தியாவின் இரும்பு மனிதர்னு சொல்லுவாங்க அதனாலதான். சோ அப்ப இந்தியாவின் பிஸ்மார்க் இந்தியாவுக்கு வெளியில இருந்து வந்தும் சில பேர் நல்லதெல்லாம் செஞ்சுட்டு போயிருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் கூட என்ன நினைச்சா கொடுக்கலாம், பாரத ரத்னா கொடுக்கலாம், அவர்களுடைய சேவையை பாராட்டி. அந்த வகையில இந்தியர் அல்லாதவர்கள் யார் அந்த பாரத ரத்னா வாங்கியிருக்காங்க, முதல் இந்தியர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கான் அப்துல் கஃபர் கான் அவர்கள் தான். 1980 இந்த அவார்டை வாங்கியிருக்காங்க. சோ இதற்கு அடுத்தது 1990 மண்டேலா அவர்களுக்கு கொடுத்தாங்க, நெல்சன் மண்டேலா அவர்களுக்கு கொடுத்தாங்க ஓகேங்களா. சோ 1980 யார் வாங்கிட்டாங்க, கான் அப்துல் கஃபர் கான். சோ மதர் தேசா கூட நம்ம பாரத ரத்ன அவார்டு கொடுத்துருக்கோம், ஆனா முதல் முதலில் விருது பெற்ற இந்தியர் அல்லாத ஒருவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சோ பாரத ரத்னா வாங்க வந்து கான் அப்துல் கஃபர் கான். அடுத்தது 16th க்வெஸ்சன் வந்து பாத்தீங்கன்னா ஹூ அமங் தி ஃபாலோவிங் இஸ் தி இந்தியன் பிளேயர் ஹூஸ் போர்ட்ரைட் இஸ் டிஸ்பிளேட் இன் லார்ட் ஸ்டேடியம். அதாவது லார்ட் ஸ்டேடியம், இது உங்களுக்கு கேள்வி, எல்லாம் கிரிக்கெட் ரசிகர்கள்ல. சோ லார்ட் ஸ்டேடியம் எந்த ஸ்டேட்ல இருக்கு, லார்ட் ஸ்டேடியம் எந்த ஸ்டேட்ல இருக்கு, இதை வந்து நீங்க வந்து என்ன பண்ண போறீங்கன்னு பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ண போறீங்க. சோ அந்த லார்ட் ஸ்டேடியத்துல யாருடைய உருவப்படம் வந்து டிஸ்பிளே ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கபில் தேவ் அவர்களுடைய உருவப்படம் தான். சோ இந்திய கிரிக்கெட் வீரரான கபில் தேவ் அவர்களுடைய உருவப்படம் பெரிதாக இருக்கும் அங்க லார்ட் ஸ்டேடியத்துல ஓகேங்களா. அடுத்து 17th க்வெஸ்சன், த லேடி டு வின் விம்பிள்டன் டைட்டில் சக்சஸ்ஃபுல்லி 9 times, அதாவது தொடர்ந்து 9 முறை, அதாவது 9 முறை வந்து ஒரு விம்பிள்டன் டைட்டில் வின் பண்ண ஒரு லேடி யாருன்னு பாத்தீங்கன்னா மேரின் மேட்டியன்னா நவரோட்லிவா. சோ இவங்க என்ன கேமோட ரிலேட் ஆனவங்க பாத்தீங்கன்னா டென்னிஸ். அது ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா விம்பிள்டன் அப்படின்ற ஒரு டாப் ட்ராபினாலே அது எதோட தான் அந்த ட்ராபி எதோட ரிலேட் ஆகிற ஒரு கேம்னா டென்னிஸ். இது கூட உங்களுக்கு கேட்கலாம், விம்பிள்டன் ட்ராபி இஸ் ரிலேட்டட் டு விச் கேம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப டென்னிஸ்னு நீங்க பதில் அளிக்கணும், அது உங்களுக்கு ஜிகே ஸ்ட்ராட்டஜிக்கல வரும். அடுத்தது சவுண்ட் வேவ்ஸ் ப்ரொடியூஸ் எக்கோ டியூ டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சோ எக்கோ கண்டிப்பா அடிக்கும், எல்லாருக்குமே தெரியும், நம்ம அதிகமா பேசினா ஒரு ரூம்ல உட்காந்து பேசினா கண்டிப்பா எக்கோ வரதான் செய்யும். சோ எக்கோ எதனால வருதுன்னா ரிஃப்ளெக்ஷன், சோ எதிரொலிப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு செவுத்து மேல ஒரு தடை மேல பட்டு என்ன ஆகுதுன்னு பிரிக்கப்பட்டது அது உங்க எல்லாருக்குமே தெரியும், எந்த வருடம் பாத்தீங்கன்னா 2014 தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ அந்த தெலுங்கானா மாநிலத்துல எத்தனை மாவட்டங்கள் உள்ளன அதுதான் கேட்டிருக்காங்க. சோ இப்போதைக்கு அப்படி பாத்தீங்கன்னா 31, அது மட்டும் இல்லாம இறுதியாக பிரிந்த மாநிலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது தெலுங்கானா மாநிலம் தான். முதலில் முதலில் பிரிக்கப்பட்ட பைலிங்குவலா பிரிக்கப்பட்ட மாநிலம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம். சோ லிங்குஸ்டிக் பேசஸ் அதாவது மொழி வாரியாக பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் வந்து ஆந்திர பிரதேஷ், இறுதியாக பிரிக்கப்பட்ட மாநிலம் வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா தெலுங்கானா மாநிலம். இப்ப உங்களுக்கு இன்னொரு கேள்வி, தமிழ்நாட்டுல எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருக்கு, நம்ம தமிழ்நாட்டுல எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம் கமெண்ட் பாக்ஸ்ல ஓகேங்களா. கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்து 20th க்வெஸ்சன், விச் ஆக்டர் வாஸ் ஜட்ஜ் த பெஸ்ட் ஆக்டர் இன் 68th நேஷனல் பிலிம் அவார்ட்ஸ் 2020 கேட்டிருக்காங்க. 2020 வந்து
தேசிய விருதுகள் கொடுத்தாங்க, அது 68வது தேசிய விருதுகள். அதுல எந்த நடிகருக்கு சிறந்த அவார்ட் கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா தனுஷுக்கு கொடுத்துருப்பாங்கன்றது நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்து எல்லாருக்குமே தெரியும். ஃபார் த ஃபிலிம் ஆஃப் அசுரன்ற மூவிக்காக கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ திருப்பி கர்ணன் மூவிக்காகவும் வாங்கலாம். அதே மாதிரி இன்னொரு நடிகருக்கும் சிறந்த நடிகருக்கான அவார்ட் கொடுத்தாங்க, அது யாருன்னு பாத்தீங்கன்னா மனோஜ் பாஜ்பாய். மனோஜ் பாஜ்பாய்னா யாரும் இல்ல, அஞ்சான் படத்துல சூர்யாக்கு ஆப்போசிட்ல வில்லன் ரோல் பிளே பண்ணிருப்பார்ல அவர் தான். ஸோ இவர் என்ன படத்துல நடிச்சாருன்னு பாத்தீங்கன்னா போன் சாலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கும். ஸோ அந்த படத்துல நடிச்சதுக்காக சிறந்த ஆக்டர் அவார்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ சிறந்த ஆக்டருக்கான அவார்ட் வந்து வாங்கினது மனோஜ் பாஜ்பாய் அண்ட் தென் வந்து தனுஷ், ரெண்டு பேருமே போத் ஏ அண்ட் பி. அடுத்தது திப்பு சுல்தான் எங்க இருந்து ரூல் பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கப்பட்டினம். மைசூரை ஆண்டிருக்கலாம், மைசூர்ல தான் ஸ்ரீரங்கப்பட்டினம் இருக்கு. இப்ப அதனுடைய பேர் ஒன்றாக மாறப்பட்டுள்ளது, கர்நாடகாவில் உள்ள மாண்டியா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க எக்ஸ்ட்ரா தான். ஓகே, அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் எசென்ஷியல் ஃபார் பிளட் கிளாட்டிங், அதாவது ரத்தம் உறைதலுக்கு எது தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளட் பிளாக்ஸ்லேட்ஸ் தேவை. அது மட்டும் இல்லாம என்ன வகையான ஒரு மினரல் தேவைன்னு பாத்தீங்கன்னா அயோடின்ற ஒரு மினரல் தேவை, ஏன்னா ரத்தம் உறையாமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி விட்டமின் கே வந்து குறைபாடு உள்ளவர்களுக்கு தான் இந்த ரத்தம் உறையாமை வந்து ஏற்படும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா விட்டமின் கே வந்து உடல்ல குறையா இருந்துச்சுன்னா கொஞ்சம் நீங்க எங்கன்னா ஒரு சின்ன அடிப்பட்டாலும் அதிகப்படியான ரத்தப்போக்கு இருக்கும், அதனால ரத்தம் வந்து சீக்கிரமா உறையாம இருக்கும். ஸோ ஒரு ரத்தம் உறையணும்னா நமக்கு பிளட் பிளாக்லெட்ஸ் இருக்கணும். ஸோ விட்டமின் கே கம்மியா இருக்கவங்களுக்கு இந்த பிளட் பிளாக்லெட்ஸ் கவுண்ட் என்னவா இருக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். சோ அதனாலதான் உங்களுக்கு ரத்தம் வந்து என்ன ஆகாதுன்னு பாத்தீங்கன்னா சீக்கிரமா உறையாது. சோ ஒரு சின்ன கீழல் பட்டுச்சுனாலும் ரத்தம் அதிகப்படியா என்ன ஆகும், வெளியேறும். சோ அப்ப பிளட் கிளாட்டிங் எந்தனால எந்த டெபிஷியன்சி ப்ராப்ளம்னால வருதுன்னா விட்டமின் கேன்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அதுக்கு தேவையான மினரல் எதுன்னு பாத்தீங்கன்னா அயோடின் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, சோ அடுத்தது The longest cell in the human body. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கதான் எல்லாருமே லிவர்னு போடுவாங்க. லிவர் இஸ் நாட் எ செல், லிவர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கிளாண்ட். ஸோ உங்களை கொஸ்டின்லேயே கன்ஃபியூஸ் பண்ணிருக்கான். ஸோ லாங்கஸ்ட் கிளாண்ட் இன் அவர் ஹியூமன் பாடினா தான் லிவர். லாங்கஸ்ட் செல் என்னன்னு கேட்டாங்கன்னா நர்வ் செல் தான் ஆன்சர் கரெக்ட். ஸோ நர்வ் செல் என்னன்னு சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா நியூரான்னு சொல்லலாம். ஸோ இது எத்தனை மீட்டர் இருக்கும் சார், எத்தனை ஃபீட் இருக்கும்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 அடி. 3 அடி நம்ம காலில் வச்சு நடக்கணும்ல, அந்த 3 அடி தொலைவு இருக்குமா இந்த நர்வ் செல், அவ்வளவு பெருசு இருக்குமா. ஓகேங்களா, அடுத்தது 24வது க்வெஸ்சன், செங்கலி கோடான் இஸ் எ வெரைட்டி ஆஃப் செங்கலி கோடான் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு வகையான பெரானா. ஓகேவா, வாழைப்பழம். ஸோ அப்படி சொல்றதை விட உங்களுக்கு இந்த பழம் பேர் சொன்னாதான் தெரியும், நேந்திரம் வாழைப்பழம் கேள்விப்பட்டிருப்பீங்களே. ஸோ நேந்திரம் பழம் போட்டு அந்த இதெல்லாம் செஞ்சு சிப்ஸ் எல்லாம் சாப்பிட்டுருப்பீங்க சபரிமலைக்கு போயிட்டு வந்திருந்தீங்கன்னா. ஸோ அதை தான் வந்து செங்கலி கோடான், அதுதான் அந்த நேந்திரம் பழம் தான் செங்கலி கோடான். ஸோ கேரளால திருச்சூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு, அந்த திருச்சூர்ல இல்ல செங்கலி கோடான்ற இடத்துலதான் இந்த வாழைப்பழம் அதிகப்படியா விளையுது. ஸோ அந்த திருச்சூர்ல இருக்கக்கூடிய செங்கலி கோடான்ல அதிகப்படியா விளையறதுனாலதான் அந்த வாழைப்பழத்துக்கு செங்கலி கோடான்னே பேர் வச்சாங்க. ஸோ அங்கெல்லாம் வந்து அந்த செங்கலி கோடான் வாழைப்பழம் தான் சொல்லுவாங்க, அதுக்கப்புறமா தான் நேந்திரம் பழம் பேர் மாறிச்சு. ஸோ செங்கலி கோடான் இஸ் வெரைட்டி ஆஃப் என்னன்னு பாத்தீங்கன்னா பெனானா. அடுத்தது கியோட்டோ ப்ரோட்டோகால் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க, த இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட் டு ரெடியூஸ் கிரீன் ஹவுஸ் கேசஸ். அதாவது வந்து கிரீன் ஹவுஸ் கேசஸ் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா CO2 இந்த மாதிரி கார்பன் டை ஆக்சைடு அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கம்மி பண்ணணும், அதெல்லாம் வந்து அதிகப்படியாக யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்குன உலக நாடுகள் மத்தியில் உருவாக்கக்கூடிய ஒரு ப்ரோட்டோக்கால் தான் வந்து கியோட்டோ ப்ரோட்டோக்கால். இது 1992 உருவாக்குனாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா UNFCCன்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு, யுனைடெட் நேஷன்ஸ் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, யுனைடெட் நேஷன்ஸ் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்சுனு அவங்க தான் இதை உருவாக்குனாங்க. ஸோ அந்த கியோட்டோ ப்ரோட்டோக்கால்ன்றது வந்து இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட் டு ரெடியூஸ் த கிரீன் ஹவுஸ் கேசஸ். ஓகேவா, அதுதான் வந்து முக்கியமான கேள்வி. சோ இதுல சில தகவல்களையும் நான் உங்களுக்கு பரிமாறி இருக்கேன், இதெல்லாம் உங்களுக்கு சப்ஜெக்ட் ரிலேட்டடா ரொம்ப ரொம்ப முக்கியமா தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். சோ எங்க கூட இதே மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஓகேங்களா, சோ அடுத்த வீடியோவுக்கு வெயிட் பண்ணிட்டே இருங்க. தேங்க்யூ, பை.